ஸோ ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு நடந்த ஸ்கேம்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது பிபிடியில், அதாவது பிக் பில்லியன்ஸ் டேஸ் அப்படின்ட்டு ஃப்ளிப்கார்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சேல்ஸ் இந்த இயர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களே. அதாவது லோவஸ்ட் ப்ரைஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்து லோவஸ்ட் ப்ரைஸ் கேரண்டியும் தருவாங்க அவங்க சைட்லேருந்தே. ஸோ நான் ஒரு ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் கஸ்டமர்ன்ற பேரில் 13th September, அதாவது ஐ திங்க் மண்டே, ஸோ அன்னைக்கு நைட் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட வாட்ச் லிஸ்ட். அப்போ வந்து டைமெக்ஸ் வாட்ச் வந்து நான் ஏற்கனவே பார்த்து வச்சிருந்தது, கிட்டத்தட்ட வந்து 90% ஆஃபர் எனக்கு கிடச்சி, அதாவது 150 ரூபீஸ் ரைட், 1500 ரூபீஸ் ஆன ஒருத்தூர்ல அந்த எம்ஆர்பி போட்ட வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபீஸ் கிடச்சி. சரி, நான் உடனே வந்து டிலே பண்ணக்கூடாது, ஆஃபர் மிஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு உடனே யூபிஐயில் போயிட்டு நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். யூபிஐயில் போயிட்டு அமௌண்ட்ஸை சென்ட் பண்ணிட்டு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டெலிவரி ஸ்டேட்டஸும் எனக்கு ஆர்டர் கன்ஃபர்மேஷனும் ஆயிடுச்சு. டெலிவரி ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா October 5th வந்து எனக்கு வந்து டெலிவரி ஆகிற மாதிரி ஸ்டேட்டஸ் காமிக்குது. ஸோ அப்புறமா வந்து ஓகே அப்படின்ட்டு சாரி இப்போ ஒரு பிளேஸ் பண்ணியாச்சு ஆர்டர் அப்படின்ட்டு பாக்குறேன். ஸோ மண்டே அதாவது 1st October வந்து நான் மார்னிங் செக் பண்ணி பாக்குறேன். ஸோ அப்பயே வந்து எனக்கு வந்து டெலிவரி வந்து ப்ராடக்ட் வந்து 5th October காடுது. நான் வந்து அப்புறமா வந்து காலேஜ் போயிட்டு ஆஃப்டர்நூன் வந்து பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது யூபிஐல இருந்து எனக்கு ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகுது. ஸோ என்னடா அது 150 ரூபீஸ் கிரெடிட் ஆயிருக்கு, எந்த எதுல போய் எது நம்ம கிரெடிட் ஆச்சு அப்படின்ட்டு நான் திடீர்னு ஃப்ளிப்கார்ட் என் ஞாபகம் வந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணது, அதுக்குள்ள போய் பார்த்தா ஆர்டர் கேன்சல் ஆயிருக்கு. கரெக்டா நான் என்ன நினைச்சனோ அதே ஆயிருக்கு. ஏன்னு பார்த்தா சின்ஸ் த ஐட்டம் வாஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக், ஸோ த ஆர்டர் வாஸ் கேன்சல்ட் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னு இருக்கு. நான் பிளேஸ் பண்ணும்போது ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது ஸ்டாக் இருந்த ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு, கன்ஃபர்மேஷன் ஆயாச்சு, கரெக்டாக ஒரு நாள் ஆக போகுது, அது எப்படிங்க ஆட்டோமேட்டிக்லி அவுட் ஆஃப் ஸ்டாக் போகும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம். ஸோ ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேர் கிட்ட வீட்டில் போயிட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்டால் ஃபோன் பண்ணால் அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை சார் ஸ்டாக் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிருச்சு உங்க ஆர்டர் வந்து அப்படின்ட்டு. மேடம் தெரியாதவங்க கிட்ட பேசுகிற மாதிரி பேசுறீங்க, நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு நானும் அது ஒரு 12 hours தாண்டியும் நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு டெலிவரி ஸ்டேட்டஸ் தான் காமிக்குது, திடீர்னு எப்படி ஆர்டர் கேன்சல் ஆகும்ட்டா? சரி இல்லை இது எதுவும் பண்ண முடியாது எங்களால், நீங்கள் ஃப்ரெஷ் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. மேடம் எனக்கு ஒழுங்கான ரீசன் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, அது எப்படி மேடம் அவுட் ஆஃப் ஸ்டாக் போகும் அப்படின்னேன். ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, இல்லை சார் நீங்கள் எப்படி அவங்க சொல்கிறாங்க அந்த ரீசன் சொல்லாமல் இன்னொரு வாட்டி நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு. எனக்கு தெரியாது இன்னொரு வாட்டி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு என்னங்க நீங்கள் அப்படின்ட்டு நான் வந்து மறுபடியும் கேட்கும் வந்து அவங்க உண்மையான ரீசன் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஃப்ளிப்கார்ட் சைட்ல இருந்து செல்லர் வந்து பாத்தீங்கன்னா தப்பா வந்து பிரைஸை வந்து கோட் பண்ணிட்டாராம் 150 ரூபீஸ்ன்ட்டு. ஸோ அதனால கேன்சல் ஆயிருச்சான். நீங்க வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்ன்னு எவ்ரி ஆர்டருக்கு வந்து 3 ரூபீஸ் வந்து நாங்க தரோமோ இல்லையோ உங்ககிட்ட இருந்து வாங்குறீங்களே, கீழே என்ன போட்டிருக்கு அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் கிட்ட, நம்மளுடைய கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத்தா வச்சுக்கிறதுக்கும் அவங்களுடைய யூஐ அதாவது யூசர் இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் டே டு டே நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணும்போது எந்த ஒரு நடுவில் வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதால ஸ்மூத்தா ரன் ஆகணும் ஆப் அப்படின்றதால 3 ரூபா அப்படின்ட்டு எல்லாரையும் வாங்குறீங்க. அதுலயே எத்தனை க்ரோஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் ரெவன்யூ வந்திருக்கும். ஸோ அப்போ உங்க மேலதான் மேடம் தப்பு, அந்த ஆர்டர் வந்து நீங்க கரெக்டா வந்து இது பண்ணலன்னா அப்படின்ட்டு நான் கேட்கும்போது, இல்ல சார் நீங்க வந்து இது எங்களால எதுவும் பண்ண முடியாது, நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆர்டர் வேணா பிளேஸ் பண்ணுங்களேன் அப்படின்ட்டேன். அப்ப எல்லாமே என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்கு, வித் ப்ரூஃபோட தான் நான் பேசுறேன். அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நான் கேட்டேன் மேடம் இந்த வாட்சோட ரேட் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்து சொல்றீங்க அப்படின்னு. ஆ ஓகே சார் நான் செக் பண்ணி சொல்றேன், 480 something இருக்கு சார். அப்புறம் நான் 150 ரூபீஸ் ஆர்டர் பண்ணேன், 480 ரூபீஸ் வந்துருச்சு, மீதி அமௌண்ட் வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து எனக்கு பே பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா கொஞ்ச நேரம் அமைதி நிலவுச்சு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை சார் நாங்கள் பே பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. அப்புறம் எதுக்கு மேடம் இப்படி சொல்றீங்க, என்னோட ஆர்டர் வேணும் மேடம், யூபிஐல இருந்து அமௌண்ட் டெபிட் பண்ணீங்களே, டெபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் காட்டிருக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஸோ அப்பயும் வந்து அவங்க இதே சொல்றாங்க, சார் நீங்க புது ஆர்டர் வேணா பிளேஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ சொன்னேன் மேடம் இந்த மாதிரி நீங்க ஃபிளிப்கார்ட்ல வந்து இயர்லி ஒன் சேல்ஸ் போடுறீங்க, ஐபோன் ஆப்பிள் ஐபோன் வந்து 60,000 ஏதாச்சும் ஒரு மாடல் எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு சும்மா ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ வந்து அது 20,000 போட்டு ஒரு 20 பேர் ஆர்டர் பண்ணிட்டான், 10 பேர் 20 பேர் ஆர்டர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வந்து டெலிவரி ஸ்டேட்டஸ் காமிக்கதும் அப்புறமா 3வது நாள் கேன்சல் ஆகிடும், அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவீங்க, அப்போ சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு. இல்லை சார் சாரி சார் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து நாங்கள் வருந்துகிறோம், எங்களால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் 100 ரூபானா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. மேடம் நீங்கள் 100 ரூபீஸ் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்கிறேன், 3 ரூபீஸ் வாங்குறீங்க, நாங்கள் கொடுக்குறோமோ இல்லை எவ்வளோ ஆர்டருக்கு வந்து 3 ரூபீஸ் வாங்குறீங்க, எதுக்கு உங்கள் எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு மட்டமான யூசர் இன்டர்ஃபேஸை வந்து வச்சு இந்த ஆப்பை வந்து ரன் பண்ணும் அப்படின்னு. அப்புறம் வந்து அவங்க வந்து பதில் சொல்லல. ஸோ ஓகே மேடம் எனக்கு எதுவும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியாது, எனக்கு அதே ஆர்டர் 150 ரூபீஸ் வேணும் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அவங்க கேப் விட்டாங்க, சரி என்ன மேடம் அவ்வளோ லைனில் இருக்கீங்களா கேட்கும்போது, இல்லை சார் முடியாது அப்படின்னு. ஸோ வந்து
இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இது இது மாதிரி எனக்கு வந்து 4-5 டைம் முன்னாடி நடந்திருக்கு. ஆர்டர் வந்து அவங்களா கேன்சல் பண்ணுது, அதோட ப்ரூஃப் எல்லாமே நான் வச்சிருக்கேன், என்னோட இதில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இது பண்ணலாம். இதோட இதை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய கருத்து என்ன இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஏன்னா வந்து அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, இயர்லி ஒன் சேல்ஸ் வந்து நடக்கும், லோவஸ்ட் ப்ரைஸ் கேரண்டி அப்படின்ட்டு அவங்களே சொல்லிக்கிறாங்க ரெண்டு ஆப்பு மாதிரி. ஸோ நான் அமேசான் பத்தி இதில் பேசல, என்ன அமேசான் ஆர்டர் பண்ணது கிடையாது, ஃபிளிப்கார்ட்ல தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஸோ ஃபிளிப்கார்ட்ல தான் எனக்கு இந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1-4 நடந்திருக்கு. ஸோ ஃபிளிப்கார்ட் வாண்ட் டு கிவ் த ப்ராப்பர் ரீசன், பட் வந்து அவங்களும் ப்ராப்பர் ரீசன் கொடுக்கல, அவங்க வந்து செல்லர் மேலே தூக்கி பழிய போடுறாங்க. ஸோ அப்புறமா அவங்களே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க, இல்லை சார் தப்பு ஆமா அப்படின்ட்டு. ஸோ இருந்தாலும் நீங்கள் தப்புக்கு வந்து அதான் மேடம் நான் சொன்னேன் 150 ரூபீஸ் அதே ஆர்டர் எனக்கு பிளேஸ் பண்ணித்தாங்கன்னா, இல்லை சார் அது முடியாது சார் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மெயினாக, ஏன்னா அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் போதும், அது கூட இருக்க அந்த பெல் ஐக்கானுக்கு சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.